நம்ம இப்ப பாத்தீங்கன்னா கிரிஷ் பஸ் BS6 எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம டிராவல் வந்துட்டு இருக்கு. எங்கன்னு கேட்டீங்கன்னா கரெக்டா மதுரை மாட்டுதாவணி பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, சென்னை கோயம்பேடு வரைக்கும் பாத்தீங்கன்னா. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் செல்ஃப். இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, தெரியுதுங்களா, பின்னாடி ஃபுல்லாக ஒரே பஸ்ஸஸாக இருக்கா. நம்ம இப்போ இருக்கிற இடம் எங்கன்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக மதுரையில் இருக்க மாட்டுத்தாவணி ஆம்னி பஸ் ஸ்டாண்டில் தாங்க இருக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பஸ் ட்ராவல் வாகனம் வரப்போகுது. மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் வந்து கரெக்டாக சென்னையில் பார்த்தீங்கன்னா இங்கே கோயம்பேட்டே வந்து லாஸ்ட்டாக வந்து நமக்கு ரீச் பண்ணுறாங்களா. டைமிங் பார்த்தீங்கன்னா சரியா, இங்கே 9:45 கொடுத்துருக்காங்க கரெக்டாக மதுரைக்கு. சென்னை பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7 மணி சொல்கிறாங்க, ஆனால் இவங்க சொல்கிற டைம் பார்த்தீங்கன்னா 6:20 நாங்கள் கோயம்பேட்டில் போய் ரீச் பண்ணிவிடுவோம் அப்படின்றாங்க. பார்க்கலாம் எத்தனை மணிக்கு போகிறாங்க என்னதுன்றது பார்க்கலாம். இந்த வண்டியில் ஒரு முக்கியமான ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. வண்டி பக்கா டைமிங்கில் தான் போக போகுது. என்ன ஸ்பீடில் போகிறாங்க, நம்மளுக்கு என்னென்னலாம் கொடுக்குறாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டு தான் போட்டிருக்கேன், கடைசியில் தான் இருக்குது. இப்போ ஊருக்கு போயாகணுன்றனால பார்த்தீங்கன்னா அப்படியே இப்போ போக போகிறேங்க. எதுனா முன்னாடி தெரியுங்க கிருஷ்ணில் தான். சரி ஓகேங்க, நம்ம சில கேரா பூசி பார்த்துட்டு லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு ஃபுல்லாக பார்க்க வச்சுருங்க. சரி ஓகே வாங்க, இந்த கிறிஸ் டிராவல்ஸ்லேருந்து இந்த பயணத்தை இங்கே மதுரை மாட்டுத்தாவணியில் தொடங்கலாம். டிஷர்ட்டில் ஆமாங்க, நான் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கழிச்சு தான் வந்து இந்த ஒரு நாள் ஆயிடுச்சுன்னே வச்சுக்கோங்களேன். இன்டீரியர்ஸில் பார்த்தீங்கன்னா போனதில் எடுக்கல, அதான் இன்றைக்கி எடுத்து மொத்தமாக சொல்லிடலான்னு இருக்குங்க. கூலிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக செட் ஆகிடுச்சு. அது இல்லாமல் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வண்டி சும்மா பிரகாசமாக இருக்குங்க. அது மேலே பார்த்திங்கன்னா அவங்களோட நம்ம சீட்டோட பர்த்து அதெல்லாம் பார்த்திங்கன்னா பக்காவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கவரெல்லாம் ஃபுல்லாக வாஷ் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க. உள்ள இன்டீரியர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. சரி ஓகே, நம்மளுக்கு என்னென்ன அம்யூனிட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்றத அப்படியே பார்த்துட்றேன். அதுக்கப்புறம் சீட்டோட குஷனு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லிவர் எவ்வளோ தூரம் கீழே வரைக்கும் போகுது நம்மளுக்கு புஷ் பேக் பண்ணும்போது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பெட்டு எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, என்னென்ன அம்யூனிட்டிஸ், அதுக்கப்புறம் என்னென்ன நம்மளுக்கு கொடுக்குறாங்கன்றத உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன். நம்ம வண்டியோட இன்டீரியர்ஸ் அண்ட் எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ் எல்லாமே பார்த்தலாம் வாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா கரெக்டாக சீட்டில் வந்து உட்காந்துச்சு. ஃபஸ்ட்டு சீட்டில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்றத பார்த்தலாம். முதல்ல இங்கேருந்து வரலாம். ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாட்டர் பாட்டில் ஹோல்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 300 ml வாட்டர் பாட்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கிறிஷ்ன்னு சொல்லிட்டு அவங்க பிராண்டிங் பயங்கரமாக இருக்குது.
அது இல்லாமல் இதோட குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே கொடுத்துருக்காங்க. போட்டர் போட்டு வைக்கிறது இந்த மாதிரி ஹோல்டர் இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா இங்கே ஹூக் இருக்குங்க. நம்ம கோட் எல்லாம் எடுத்துகிட்டு வரும்போது இந்த ஹூக்கில் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்தீங்கன்னா நம்மளுக்கு மேக்சின் பவுச் ஒன்று இருக்குது. அப்புறம் காலுக்கு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் தான் கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபுட் ரெஸ்ட் இருக்குது. கை கிட்ட வர மாதிரி இருந்தது பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் கைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று கொடுத்துருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா மெயினே நம்மளுக்கு இந்த லிவர் தான். எவ்வளோ தூரம் புஷ் பேக் இருக்குன்றதை பார்த்தலாம். லிவர் அழுத்தி அப்படியே பின்னாடி போகலாங்க. போட்டு இந்த சைடு ஒன்று லென்த் தெரியுதுங்களா, கீழேருந்து இப்படி வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக செட் ஆகிடுச்சு. நல்லா தூங்கிட்டு போகிறது பார்த்திங்கன்னா செம்மையாக கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஏர் ஏர் வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க, ஏசி வென்டிலேஷன். ஏசி கூலிங் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா இங்கே ரீடிங் லைன் பார்த்திங்கன்னா பக்காவாக ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா நம்மளுக்கு சார்ஜிங் போட்டுருக்குங்க. லைட் எரிஞ்சாலே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஏன்னா நேற்று நான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணியிருந்தேன், சார்ஜிங் போட்டெலாம் பக்காவாக ஒர்க் ஆச்சு. தென் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சீட்ரு பார்த்தாச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் சிங்கிளில் எப்படி கொடுத்துருக்காங்க, டபுள் எப்படி இருக்குன்றத மேலே போய் பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அப்பர் பர்த்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பர்த்தே போகிற மாதிரி இருந்தால் மொதல் பண்ண வேண்டிய விஷயம் தெரியுங்களா, நீங்கள் ஸ்லிப்பர்ஸ் போட்டு வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கழட்டி விட்டுருங்க. கழட்டிட்டு உங்களுக்கு மேலே ஏறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் கொடுத்துருக்காங்க. இப்படியே மேலே ஏறி நம்ம பர்த்துக்கு போகலாம். சார்ஜிங் போர்ட்லேருந்து பார்க்கலாம். சார்ஜிங் போர்ட் பார்த்தீங்கன்னா ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் மொபைல் ஹோல்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா ஒரு பேக் ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நல்லாவே ஓரளவு இருக்குது, ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலிவேட்டட் பில்லோ இருந்தாலும் இவங்க செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பில்லோ கொடுத்துட்றாங்க. அவங்க பிராண்டிங் போட்டிருக்க கிறிஷ் ட்ராவல்ஸோட பிராண்டிங் போட்டிருக்க ஒரு பில்லோ கொடுத்துட்றாங்க. அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா கவர்லேயும் பார்த்தீங்கன்னா அவங்களோட பிராண்டிங் போட்ட மாதிரி ஒரு பெட்ஷீட் ஒன்று கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போத்திக்கிறதுக்கு போர்வை பார்த்தீங்கன்னா கொடுத்துட்றாங்க. இந்த சைடு வந்தீங்கன்னா நம்மளுக்கு லக்கேஜ் ஹோல்டரு, தென் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டர். ஏசி வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குங்க, அதோடய ஏர் ஃப்ளோ நல்லாவே இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா இங்கே தான் லைட் ஸ்விட்ச் இருக்குது, இங்கேயும் ஒர்க் ஆகுது, அங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் இருக்குங்க. இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கால் கிட்ட அட்ஜஸ்டபிள் இல்லாமல் க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இது டபுள் பர்த்தில் கொடுத்துருக்க அம்யூனிட்டிஸ். ஃபஸ்ட் நம்ம அப்பர் பர்த் பார்த்துட்டோம், சரி இப்போ லோயர் பர்த் எப்படி இருக்குன்னு பார்த்துலாமா. அப்படியே உள்ளே வந்தோன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, மேலே நம்ம அப்பர் பர்த்தில் என்ன பார்த்தோமோ அதே தான் பார்த்தீங்கன்னா லோயர் பர்த்லேயும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு சார்ஜிங் போர்ட் இந்த சைடு வந்துடுது, தெரியுதுங்களா. இங்கே சார்ஜிங் போர்ட் ஒன்று இருக்குது, யூஎஸ்பியும் போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் போர்ட் சொருகிக்கலாம். அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா இங்கே மொபைல் ஹோல்டர் ஒன்று இருக்குங்க, தெரியுதுங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் ரெஸ்ட்டுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க, மேலே பார்த்த மாதிரியே தான் இருக்குது. சேம் எலிவேட்டட் பில்லோ இருந்தாலும் செப்பரேட்டாக இவங்க பிராண்டிங் போட்டிருக்க கிறிஷ் அப்படின்னு பிராண்டிங் போட்டிருக்க ஒரு தலானி கொடுத்துட்றாங்க. ஒரு போர்வையும் கொடுத்துறாங்க, நல்லா இதுவாகவே இருக்கு. வாஷ் பண்ணி வச்சிருக்காங்க, அதுதான் முக்கியமான விஷயம். நென் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்த மாதிரியே கிளாஸ் பிரேக்கர் ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே லக்கேஜ் ஹோல்டர் அண்ட் வாட்டர் பாட்டில் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக கொடுத்துறாங்க, சூப்பர்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கர்டன்ஸ் நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன். க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க, ஒரு ட்ரிப்புக்குமே பார்த்திங்கன்னா பக்கா மெயின்டெனன்ஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் நல்லா தொடச்சி வச்சுருக்காங்க, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா வெளியே போயிட்டு பார்த்துட்டு போகணும்ல, வேடிக்கை பார்க்க ரொம்ப முக்கியம். அப்புறம் அப்படியே மேலே வந்தோன்னா ஏசி வென்டிலேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க, அட்ஜஸ்டபிள் தான், ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்ஸ் எல்லாமே பக்கா கண்டிஷனில் இருக்குது, ஓகேங்க. நம்ம வண்டியோட இன்டீரியர் சைட் நெக்ஸ்ட் எல்லாமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்ம சீட்டோட பர்த்தோட அம்யூனிட்டிஸ் எல்லாமே பார்த்தாச்சு. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு வாட்டர் பாட்டில் ஒன்று கொடுத்துட்றாங்க 300 ml, அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க பிராண்டிங் இருக்கும் எல்லாத்துலேயும். அந்த பிராண்டிங்கிற அந்த ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கெட்டிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க கிறிஸ் ட்ராவல்ஸ். சரி ஓகே, மிச்ச ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா ஹைவே ஏரியாச்சு.
ஆரம்பிக்கலாம். Thank you.
ரெஸ்ட் ஸ்டாப் நிறுத்துவாங்க, அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு மிச்சம் எல்லாரும் கண்டினியூ பண்ணுறேன். எல்லாருக்கும் குட் நைட். வண்டி
சிட்டிக்கு எங்கெங்கே போர்டிங் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம மதுரை மாட்டுதாவணி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எடுத்தாங்கன்னா ஒத்தக்கடை, மேலூர், கருங்காலப்பட்டி, கொட்டாம்பட்டி, தோரக்குறிச்சி, அக்கரைப்புறம், திருச்சி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் டோல்கேட்டு, நம்பர் ஒன் டோல்கேட், அப்புறம் சமயபுரம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டி நான் ஸ்டாப்பாக நம்ம சென்னை நோக்கி தான் பயணிக்கும். அப்புறம் டீ போர்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேல்புருவத்தூர்லேருந்தே உங்களுக்கு டீ போர்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். விழுப்புரம் வேல்புருவத்தூர்லேருந்து நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக கிளம்பாக்கிறது வந்து பெருங்குளத்தூர் போய் போரூர் போகாதுங்க, கரெக்டாக நம்ம வந்து சிட்டிக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். சிட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓயமாக இருக்கு, கரெக்டாக இந்த தாம்பரம் வெஸ்ட்லேருந்து நம்ம உள்ளே திரும்பி நம்ம கரெக்டாக சோழிங்கநல்லூர், துரைப்பாக்கம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்பி டூர்ஸ்லேருந்து உள்ளே வந்து அடையாறு, அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கிண்டி வந்து கிண்டிலேருந்து வடபழனி டேரனில் போய் நம்ம கோயம்பேடு போய் ரீச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த பஸ்ஸோட ரூட் அண்ட் போர்டிங் அண்ட் டீ போர்டிங் பார்த்தீங்கன்னா இதுதாங்க. வண்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக தாம்பரம் நேராக போகாமல் இதுதான் நம்ம சொன்ன வண்டி, தாம்பரம் பெஸ்ட்னு சொல்லுவாங்க. மேலே ஏறி பார்த்தீங்கன்னா ரைட் எடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஓஎம்ஆர் பிடிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக சென்னை மத்திய கைலாஷ்லேருந்து இறங்கியாச்சுங்க. நான் பார்த்தீங்கன்னா கோயம்பேடு வரைக்கும் போகிறதா இருந்தது, பட் அவ்வளோ தூரம் போகிறது வேஸ்ட்டுன்ற மாதிரி தெரிஞ்சனால பார்த்தீங்கன்னா இங்கே இறங்கிட்டேன் மத்திய கைலாஷ். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லோக்கல் ட்ரெயின் இருக்குது நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு. நம்ம வண்டியோட டிக்கெட் ஃபேர் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம சீட்டர் கம் ஸ்லீப்பர் பஸ்ஸில் தான் வந்தோம். ஒரு சீட்டரோட விலை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக 560 ரூபா டிக்கெட் ஃபேர் வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பர்த் உங்களுக்கு 800 ரூபா வரும், சிங்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 850 ரூபா வரும். ஒரு 50 ரூபா தான் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா சிங்கிளுக்கும் டபுள் பர்த்துக்குமே. டைமிங் பார்த்தீங்கன்னா சரியாக நம்மளுக்கு அங்கேருந்து கரெக்டாக 9:45 டிபார்ச்சர் பண்ணாது, பார்த்தீங்கன்னா 9:55 அந்த மாதிரி டைமிங்காக எடுத்தாங்க. கரெக்டாக இங்கே பார்த்தீங்கன்னா மத்திய கிளேஷுக்கு 6 மணிக்கே வந்துட்டாங்க. இங்கேருந்து சரியாக 25 நிமிஷம் தாங்க கரெக்டாக நம்ம போய் கோயம்பேடில் போய் இறங்குற மாதிரி இருந்திருக்கும். வண்டியோட ஆக்சுவல் டைம் பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு கொடுத்தாங்க. எப்படி அட்வான்ஸாக பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னா வண்டி 35 நிமிஷம் அட்வான்ஸாக வந்து கோயம்பேடு போய் ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். வண்டியோட இன்டீரியர் செக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது சொல்லணுமான்னு கேட்டிங்கன்னா எல்லாமே சொல்லி முடிச்சாச்சு. டிக்கெட் ஃபேர், அதுக்கப்புறம் டைமிங்கும் சொல்லிட்டேன். ரூட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன், அதெல்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்க, இந்த சேனலுக்கு வந்து இந்த வீடியோ முடிச்சுக்க பாருங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி விடுங்க. அடுத்த ஒரு சூப்பரான பஸ்ஸாக ட்ரெயின் டிராவல் வாங்கலாம் சந்திக்கிறேன்.